ஸோ 108 MP கேமராவோட ஒரு ட்ரிபிள் கேமரா, அது சார்ஜர் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68 W சார்ஜரு, அதுவும் 1.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம இந்த டிசம்பர் மாதம் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் டிசம்பர் 2021 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸ் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15,000, 18,000, 21,000 ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஃபுல்லாக நிறையா மொபைல்ஸ் வந்து இருக்குது, நல்ல நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இருக்குது. அதனால் அப்கமிங் ஃபோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி இருக்குது, ஜியோமி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் இருக்குது, அதுக்கப்புறம் விவோ இருக்குது. எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸும் வந்து போட்டி போட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கிற வீடியோக்குள்ள இப்போ பார்த்துருந்தாலும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இந்த மாதம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒன்றுனா லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் இந்த டிசம்பர் மாதம் தான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சு வாங்க, கண்டிப்பாக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி பிராண்ட்லேருந்து Note 11T மாடலு. ஸோ இதோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியா டெக் Dimensity 810 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50+8 MP பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.67 HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33 W சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது எந்த ப்ரைஸில் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 16,999 ரூபா, 17,000 ₹1 கம்மி இந்த செக்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வந்து நான் வந்து ரெட்மி தான் வாங்கணும், ரெட்மி யூசர் அப்படின்னா ஏன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi 11i. ஸோ ஜியோமியை பொறுத்த வரைக்கும் 2 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, ஒன்று 11A இன்னொன்று வந்து 11T. ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் சார்ஜிங் ஒன்று வந்து இன்ட்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.67 inch ஃபுல் HD ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5160 mAh பேட்டரி வந்து 11i வந்து கொடுத்துருக்காங்க. 67 W சார்ஜர் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இது மெகா பிக்சர் கேமராவை பொறுத்த வரைக்கும் 108 MP பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியா டெக் Dimensity 920 வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 21,999 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ இந்த ஜியோமிலே வந்து நான் உங்களுக்கு 11T வந்து லான்ச் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஹைப்பர் சார்ஜிங் தான். ஸோ எல்லாமே சேம் தான், டிஸ்பிளேலேருந்து எல்லாமே வந்து சேம் தான், ப்ராசஸர் மட்டும் உங்களுக்கு வேறு வரும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் Dimensity 1200 ப்ராசஸர் உங்களுக்கு வரும். கேமரா மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். பேட்டரி எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh தான் வரும் இது. ஸோ இது என்ன செக்மெண்ட்டில் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 33,999 ரூபா செக்மெண்ட்டில் வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஜியோமி சைட்லேருந்து. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா போகோ பிராண்ட்லேருந்து M4 Pro இதான் மாடலு. ஸோ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch ஹை டெஃபினிஷன் ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh, சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 33 W வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் Dimensity 810 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 16,999 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ இதுதான் நம்ம தேர்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகிறது. நம்ம ஃபோர்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா Samsung A31. ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் A series அந்த M series எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இவங்க வந்து A series வந்து A13 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டிசம்பர் மாதம். ஸோ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.41 inch ஹை டெஃபினிஷன் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியம் ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.41 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியா டெக் Dimensity 700 வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 MP ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 8 MP மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 W மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருதுன்றது இன்ன வரைக்கும் தெரியல. டிசம்பர் ஒரு 1st, 2nd அப்புறமேட்டு கண்டிப்பாக இது ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நம்ம 5th பிளேஸில் பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் பிராண்டு. ஸோ இன்ஃபினிக்ஸ் பிராண்டில் வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து 2 மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபினிக்ஸ் பிராண்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Note 10, இன்னொன்று வந்து Note 11. ஸோ Note 11 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெக்குமே நம்மளுக்கு ஒன்றும் தெரில, ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Note 10 ஸ்பெக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக லான்ச் ஆன எல்லா நோட் சீரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ், நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். அப்படி இருக்கிறப்போ Note 10 என்ன ஸ்பெக்கில் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியா டெக் ஈலியோ
ஸ்டீரியோ G85 ப்ராசர் G88 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 13 MP வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 W வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த ப்ரைஸில் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 14,999 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மட்டும்தான் வருது இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை இன்ஃபினிக்ஸ் பிராண்டு தான் வாங்கணும், எனக்கு வந்து கேமரா வந்து ஒரு நல்லா பெட்டராக வேணும், என்னோட பட்ஜெட் வந்து 15,000 ரூபா தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம 6th Plus இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிராண்டு இது. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலா G31 மாடலு. ஸோ மோட்டரோலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். ஸோ முன்னாடி இருந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து நிறையா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ டிசம்பர் மந்த் வந்து லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா G31. ஸோ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியா டெக் இலியோ G88 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி 50+8+2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே அதில் வந்து கிடையாது. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரி. அதை சப்போர்ட் பண்ணுற சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 W மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் மோட்டரோலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்க ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார்ஜர் தான். ஸோ ஒரு 15 இல்லை 18 W இல்லை 20 W கொடுத்துருந்தா கூட ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து வெறும் 10 W மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க மைனஸ் இது மட்டும்தான், மற்றபடி மற்ற ஸ்பெக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே இந்த பட்ஜெட்டில் வந்து. இது எந்த பட்ஜெட்டில் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15,999 ரூபா 16,000 ரூபா கம்மி. ஸோ மோட்டரோலா G31 வந்து லான்ச் ஆனால் தான் தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சக்ஸஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மோட்டரோலா தான் நம்ம 6th Plus இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண அந்த 7 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே தான் வந்து நம்ம டிசம்பர் மாதம் வந்து லான்ச் ஆகப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்பெக் வந்து எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பெக் வந்து உங்கள் பட்ஜெட்டில் இருக்கான்றதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணி நல்ல ஸ்மார்ட் ஃபோனை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ சொல்லாமல் இது நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பெக் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கண்டிப்பாக நீ வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூ இருக்கும் உங்கள்கிட்ட வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி நாசரோ சி சீரீஸ்லேருந்து ஒரு 2 இல்லை 3 சீரீஸ் வந்து லான்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்தளவுக்கு இருக்குன்றது தெரில, கன்ஃபார்ம்டு லான்ச்சஸ்ன்னு தெரில, ஆனால் லான்ச் ஆகுன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் என்னன்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஷரன். ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி.